ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனியே நான் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவப்பிள்ளையிலே இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல இல்லையா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசந்த கூட வாசிக்க கேட்போம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் போலவும் இருப்பார் எத்தனை அருமையான ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்தம் பாருங்க ஆண்ட சொல்றாரு கர்த்தர் நித்தமாக உன்னை நடத்தி ஆலையிலா நான் உன்னை நித்தமாக நடத்துவேன் ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் ஆலையிலயா அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் பாருங்க பதினோரு மாதங்களை ஆண்டர் நம்மளை வழி அல்லவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் துவங்கி பதினோரு மாதங்களை முடிக்க செய்து வருஷத்து கடைசி மாதத்தில் கூட இந்த ரெண்டாவது நாளிலோட சந்திக்க கத்தை நம்மளுக்கு கிருபை செய்தவா அவர் நம்மளை வழி நடத்தலைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும் யோசித்து பாருங்க அவர் நம்மளை வழி நடத்திருக்கிற கற்றர் தெய்வப்பிள்ளையில அவர் தான் நமக்கு வழிகாட்டி ஆமே சில தேசங்களுக்கு சில குறிப்பிட்ட டூரிசம் எல்லாம் போனீங்கன்னா அங்க கைடர் ஒத்து இருப்பாங்க அந்த கைடுக்கு எல்லாம் தெரிஞ்ச தெரியும் எந்த இடத்துல என்ன இருக்கு எதை அவங்களுக்கு டீட்டெயில் பண்ணும் எதை அவங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் அந்த கைடர் அறிஞ்சிருப்பார் தெய்வ பிள்ளைகளே ஒரு உலக பிரகாரமான கைடரே தன்னை நம்பி வந்த அந்த சுற்றுலா பயணிகளுக்கு அவ்வளோ அற்புதமாக நேர்த்தியாக அதை விளக்கி காண்பிப்பாருன்னா அதை கைட் பண்ணி எல்லாவற்றையும் நடத்துவாருன்னா பரம தகப்பன் அண்ட சராச படைத்த ஆண்டவர் உங்களை உருவாக்குன கருத்தர் அவர் சொல்றாரு நித்தம நான் நடத்துவேன் இந்த பதினோரு மாதங்கள் நடத்தவில்லையா இந்த மாதத்தில் நான் நடத்துவதற்கு உண்மையில் தெய்வனா இருக்கிறேன் நித்தமோ நடத்தி மகா காலங்களும் ஆத்தமாக திருப்தி ஆக்கி நம்ம ஆண்டவர் யார் நம்மளை திருப்தி படுத்துற கருத்தர் நீங்க குறைவோடு இருப்பதை நீங்க தரித்திரத்தோடு இருப்பதை இயலாமையில் இருப்பது ஆண்டவர் ஒரு நாளும் இல்லை மகா வறட்சியான காலம் வறட்சி இருக்கும் உலகத்துல எல்லாரும் வறட்சி இருப்பாங்க மற்றவங்களெல்லாம் வறட்சி போல இருக்கும் ஆனா உங்களை நீங்க திருப்தியா வைப்பா நீங்க மாத்திரம் சந்தோஷமா நீங்க வான்னு திருப்தியா இருப்பீங்க இது சாத்தியமாப்புறத நடக்கும் அதுதான் ஆண்டவர் அலையிலுயா திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்றமுழுதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத இருக்கிற நீருற்று போல இருப்பா என்று கத்த சொல்லுகிற தேவப்பிள்ளையில அவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா நிச்சயமா அப்படியே நிறைவேற்ற உண்மையில இருக்கிற சங்கீதலின் புஸ்தகம் பதிமூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் கர்த்த சொல்றாரு நான் உன நித்தம் நித்தம் நடத்துவேன் என்று ஆனா இங்க பாருங்க என் சூழ்நிலை பார்த்தா என் சூழ்நிலை எப்படி இருக்கு நித்த நித்த சஞ்சலம் ஒவ்வொரு நாளும் சத்ரு எனக்கு விரோதமாக போராடுறான் கலங்கி கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளையே ஒருவேளை நித்தம் நித்தமோ சஞ்சலத்தையும் சத்ருவின் போராட்டத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் தெய்வ மனுஷன் நான் சொல்கிறேன் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நித்தமோ நான் நடத்துவேன்னு சொன்னா இந்த மாதம் முழுதும் கரம் பிடித்து உங்களை நடத்துவார் ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பம் அற்பமாக காணப்பட்டிருக்கலாம் இந்த வருஷத்தை அமே நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்க போது நிறைவாய் உன்னைங்க முடிக்க கத்தரை உலகு உதவி செய்வகிறார் அவர் நீத்தமனை நடத்துகிற கருத்தர் அவர் நம்மளை திருப்தி ஆக்குகிற கருத்தர் சங்கீதன் புஸ்தகம் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினாறாம் அவசரத்தில் வாசிக்கினா அழகா சொல்லப்பட்டிருக்கோம் எப்படி எல்லாம் நம்மளை திருப்தி என்று வாசிக்க கேட்போம் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவே உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின் தேனி அப்படி என் த பெஸ்ட் கொடுத்து உங்களை அதிருப்தி ஆக்குவார் ஒருவேளை குறைவில் பார்த்துருக்கலாம் இந்த பதினோரு மாதம் எப்படி கடந்து போச்சுன்னு பரவாயில்ல இதே நேற்று தினத்தில் ஆண்டை நமக்கு இந்த மாதத்துக்கு வாக்கு கொடுத்தாரல்லவா நீ கூப்பிடுவேன் நான் உனக்கு மருவத்துக்கு கொடுப்பேன் நீ சத்தமிடுமே நான் இதோ சொன்ன அல்லவா அப்படியே கத்தனங்களோடு இருந்து உங்களை நடத்தி உங்களை திருப்தியாக்க உண்மையில் தெய்வனாக இருக்கிறார் கண்களை மூடி நம்சப்பிக்கலாம் தகப்பனே நித்தம் நடத்துகிற கர்த்தர் பதினோரு மாதங்களே நடத்துனீங்கப்பா இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் வந்து ரெண்டாவது நாளில் கூட அண்ட் எங்களை நடத்துவதற்கு நீர் உண்மையில்வராக இருக்கிறீராக அண்டவர எங்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தனியில் நடத்துகிற கர்த்தர் அண்டவரே எங்கள் அலைச்சலெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா நீங்கள் கரம்பிடுத்து நடத்தும் நாள் முழுதும் ஆசிரதியும் இந்த கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்படுக்குறோம் மக்கிம் மொமாக்கல் செலுத்துகிறோம் ஏசுவின் முனைச்சம கிளம்பு தாவே ஆம அவருங்களை நடத்துவார் தைரியமா போங்க தீ